ஹாய், ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இது ஆதிஸ் கிச்சனின் யூஸ்ஃபுல் டைம் சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, சின்ன வெங்காய குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன். இதை கட் பண்ண வேண்டாம், முழு முழுசாக போட்டுக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். கால் கப்பு தேங்காய், ஒரு டீஸ்பூன் சோம்பு மிக்சியில் அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்காக எடுத்திருக்கேன். 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன். முழு முழு பூண்டாக ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். கொஞ்சம் புளி கரைச்சி இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இது 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், மல்லித்தூள் ரெண்டுமே சேர்ந்து எடுத்து வச்சுருக்கேன். இது கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு. இது வெந்தயம். நான் இங்கே வந்துட்டு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு இந்த குழம்புல வெல்லம் போடுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுடலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் நிறையா விட்டுக்கோங்க. நான் வந்துட்டு 6 டீஸ்பூன் எண்ணெய் விடுறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட இந்த 10 பல் பூண்டு இருக்கு, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கினா மட்டும் போதும், ப்ரௌன் கலர் எல்லாம் ஆக வேண்டாம். நல்லா வதங்கி வந்தாலே போதும். இப்போ பாருங்க, இந்த அளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இதில் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சிருக்க ஒரு தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தக்காளி நல்லா வெந்து மசிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, இந்த மசால் நல்லா வெந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. இதில் நம்ம இப்போ புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த புளி தண்ணி இது கூட மிக்ஸ் ஆகிட்டு இந்த குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறமா தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு நான் இந்த மசாலில் இருந்து. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். கடைசியில் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, நம்மளோட குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நான் வெல்லம் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம் விட்டுடலாம். வெல்லம் ஏன் ஆட் பண்ணுறேன்னா, இதில் நம்ம புளி போட்டிருக்கோம், காரம், அதுக்கு இந்த வெல்லமும் ஆட் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் இப்போ ஒரு 2 நிமிஷம் இது கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், நம்மளோட சூப்பரான சின்ன வெங்காய குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, தோசை, இட்லிக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த குழம்பு. இது 2 நாள் வச்சாலும் கெடாது, ஏன்னா நம்ம புளி போட்டிருக்கோம்ல. இந்த குழம்பு அந்த புளியில் நல்லா அந்த வெங்காயம் ஊற ஊற ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்ப பாருங்க நம்மளோட சின்ன வெங்காய குழம்பு எவ்வளவு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுன்னு. இது சப்பாத்தி பூரி தோசை இட்லிக்கெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏன்னா நம்ம அந்த காரம் புளியோட சேர்த்து நம்ம வெல்லமும் ஆட் பண்ணிருக்கனால ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த ஆதிஸ் கிச்சன் அண்ட் யூஸ்ஃபுல் டைம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.